எரியும் பிரான்ஸ் எமர்ஜென்சிக்கு காரணம் என்ன? ஐரோப்பாவின் அமைதியான நாடுகளில் ஒன்றான பிரான்சில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு 800க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட என்ன காரணம்? இந்த ஐரோப்பா நாடு ஏன் பற்றி எரிகிறது? போராட்டக்காரர்களை தடுக்க பிரான்ஸ் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி வரும் நிலையில் வன்முறையில் 200 போலீசார் காயம் அடைந்துள்ளனர். பிரான்சில் நடக்கும் கலவரங்களின் பின்னணி அதிர்ச்சி அளிக்கிறது. கடமை தவறினால் என்ன நடக்கும்? அதிகார துஷ்பிரயோகத்தின் எதிர்வினை என்ன? ஒரேயொரு போக்குவரத்து காவலரின் தவறால் தத்தளிக்கும் நாட்டில் கலவரம் கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிகிறது. 3 நாட்களாக வன்முறையின் பிடியில் சிக்கி தவிக்கும் பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் போலீசார் திணறி வருகின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 3 நாட்களுக்கு முன்பு 17 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்செய்தி தெரிந்தவுடன் பாரிஸ் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. ஆளும் அரசுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு போலீசார் மீது வெடிகுண்டுகளை வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததோடு தீ வைத்தனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தியும் உள்ளனர். வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 875 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் 200 போலீசார் காயமடைந்துள்ளனர். கடந்த ஜூன் 27, 17 வயதான நெஹல் என்ற இளைஞன் போக்குவரத்து சோதனையின் போது காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கொலை தொடர்பான வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியதுடன் மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்ஜீரியா மற்றும் மொராக்கோ வம்சாவளியை சேர்ந்த 17 வயது நிரம்பிய நேல் என்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் தனது மெர்சிடிஸ் காரில் சென்று கொண்டிருந்த போது போக்குவரத்து விதிகளை மீறியதால் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகியுள்ளார். இது மக்களிடையே ஆத்திரத்தை தூண்டியுள்ளது. போக்குவரத்து விதியை மீறினால் சுட்டுக் கொல்லலாமா என்ற கேள்வி இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரையும் சீற்றமடைய செய்துள்ளது. மக்களின் தொடர் போராட்டங்கள் நாடு முழுவதும் பரவிவிட்டது. நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். 11 வயதினரை வீட்டில் வைத்திருக்கும்படி பெற்றோரை வலியுறுத்திய இமானுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் முழுவதும் பரவி வரும் கலவரத்தை தடுக்க சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கும் திட்டத்தையும் பரிசீலித்து வருகிறார். இந்த வாரம் நடைபெற்ற வன்முறை செயல்களை தூண்டுவதில் ஸ்னாப்சாட் மற்றும் டிக்டோக் போன்ற சமூக ஊடக தளங்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். அமைச்சர்களுடனான 2வது அவசர சந்திப்பிற்கு பிறகு இம்மானுவேல் மேக்ரான் இதனை தெரிவித்தார். மிக முக்கியமாக இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோவை அகற்ற தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து தனது அரசாங்கம் செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். இச்சம்பவத்திற்கு பிறகு பிரான்சில் வன்முறை போராட்டங்கள் வெடித்தது மற்றும் பல்வேறு இடங்களில் தீவைப்பு சம்பவங்கள் நடந்தன. 3வது நாள் இரவும் போராட்டங்கள் தொடர்ந்தன. கைது செய்யப்பட்ட 875 பேரில் பாதி பேர் பாரிஸ் பகுதியை சேர்ந்தவர்கள் என்று பிரான்சின் தேசிய போலீஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி எதிர்ப்பாளர்கள் கிளிஷே சுபோய்ஸ் புறநகரில் உள்ள நகர மண்டபத்திற்கு தீ வைத்தனர் மற்றும் ஓபோவில்லியர்ஸில் உள்ள பேருந்து நிலையத்திற்கும் தீ வைத்தனர். பாரிஸின் பல பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மீது மக்கள் குழுக்கள் பட்டாசுகளை வீசியதாக கூறப்படுகிறது. நகரின் 12வது வட்டாரத்தில் உள்ள ஒரு காவல் நிலையம் தாக்கப்பட்டது. நிவோலி தெரு, லூவ்ரே அருங்காட்சியகம் மற்றும் மத்திய பாரிஸின் மிகப்பெரிய வணிக வளாகமான ஃபோரம் டெஸ் ஹால்ஸ் ஆகியவற்றில் சில கடைகள் சூறையாடப்பட்டன. மார்செயில் நகரின் மையத்தில் வன்முறை குழுக்களை கலைக்க போலீசார் முயன்றதாக பாரிஸ் போலீசார் கூறியுள்ளனர். பாரிஸ் போலீஸ் தலைமையகத்தின் கூற்றுப்படி போராட்டங்களை கட்டுப்படுத்த சுமார் 40,000 போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சுமார் 200 போலீசார் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே
வெள்ளிக்கிழமை நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு உள்துறை அமைச்சர் ஜெரால் தார்மானின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டஹலின் தாய் மோனியா எம்யூ தனது ஒரே குழந்தையை கொன்ற காவல்துறை அதிகாரி மீது தனக்கு கோபம் இருப்பதாக பிரான்ஸ் 5 தொலைக்காட்சியிடம் கூறினார். என் மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறிய அவர், ஒரு போலீஸ் அதிகாரி தனது துப்பாக்கியை எடுத்து நம் குழந்தைகளை சுட முடியாது, நம் குழந்தைகளின் உயிரை எடுக்க எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் இதை குறித்த அப்டேட்களை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.